சென்னை பெருநகர காவல். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் திரு துளசிராவ் என்பவர் கடந்த 26/7/2022 அன்று மாலை நுங்கம்பாக்கம் பகுதியிலிருந்து தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஹேத்யா என்பவரை தனது ஆட்டோவில் ஏற்றி வானகரம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் இறக்கிவிட்டுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் துளசிராவ் வேப்பேரி பகுதியில் வைத்து ஆட்டோவின் பின் இருக்கையை பார்த்தபோது அதில் பயணி தவறுவிட்ட பேக் இருந்தது தெரிய வந்துள்ளது. உடனே ஆட்டோ ஓட்டுநர் பேகை அருகில் உள்ள ஜி1 வேப்பேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். போலீசார் பேகை திறந்து பார்த்தபோது அதில் ரூபாய் 2 லட்சம், ஒரு ஆப்பிள் ஐபேட் மற்றும் 2 பாஸ்போர்ட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் பேகை தவறவிட்ட ஹேத்யா டி5 திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் வேப்பேரி போலீசார் விசாரணை செய்து மேற்படி ஹேத்யாவை நேரில் வரவழைத்து ரூபாய் 2 லட்சம், ஒரு ஆப்பிள் ஐபேட் மற்றும் 2 பாஸ்போர்ட்டுகள் அடங்கிய பையை பத்திரமாக ஒப்படைத்தனர். பயணி தவறவிட்ட 2 லட்சம் ரூபாய் அடங்கிய பையை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் திரு துளசிராவை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜ்வால் IPS அவர்கள் இன்று 12/8/2022 நேரில் வரவழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கி கௌரவித்தார்.